கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஏ டு இசட் இன் தமிழ். நான் உங்கள் ஜெகதீஷன். லண்டனில் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இந்தியன் அதாவது வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஷேர் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டு இருந்தது. என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, லண்டனில் வந்து மறுபடியும் இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுவிதமான கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு லண்டனில். ஸோ அதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து லண்டனுக்கு வந்து யாரும் போகாதீங்க, யூகேக்கு வந்து யாரும் போகாதீங்க, அங்கேருந்து வராதிங்க, வந்தாலும் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லண்டனில் இந்த வீக் தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் வீக் தான் வந்து மிகப்பெரிய அளவில் சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெளிவாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கும், எந்தளவுக்கு ஒரு வர்த்தகம் வந்து மேலே உங்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய வாரத்தை வந்து மொத்தமாக நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் புதுவிதமான கொரோனா வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, புதுசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொரோனா வைரஸ் வந்து வைரஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்றது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆர்என்ஏ வகையை சேர்ந்த வந்து ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. அதாவது இந்த ஒரு வருஷத்தில் கொரோனா வைரஸ் வந்து இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 வகையான கொரோனா வைரஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து புதுசாக மாற்றம் அடைஞ்சிருக்கிற வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால தான் நாங்கள் வந்து லாக்டவுனை போடுறோம் அப்படின்னு வந்து லண்டனும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மறுபடியும் வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்தியாவில் மறுபடியும் அந்த மாதிரி லாக்டவுன் வருமா இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகளை மீண்டும் நம்ம வந்து எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் வந்து ஃபுல்லாகவே வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, புது வகையான கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுனால லாக்டவுன் அலோன்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்த அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு.